ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு டிஷ் செஞ்சுருக்கோம், அது உலகத்திலே இல்லைங்க. அதுக்கு பேரும் நாங்கள் வைக்கலை. அந்த பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவில் பார்த்துட்டு. ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா, வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாதியாக வெட்டின தக்காளியை இன்னொரு பாதியாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு, மேலே இருக்கிற அந்த ஹார்டான சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணிக்கலாம். காய்ஸ், நான் இந்த டொமேட்டோவை சாப்பிங் போர்டில் வச்சு சாப் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் வந்து அவசரமாக பிளேட்லேயே சாப் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஒழுங்காகவே வரல. அம்மா எப்படி தான் இந்த இது டொமேட்டோவை வெட்டுறாங்கன்னு தெரில. ஒரு வாணலி எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். வாணலி ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். நான் எவ்வளோ கடுகு ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு கடுகை கவுண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அம்மா எடுக்கிறாங்க, டப்புன்னு வாணலியில் போட்டுடுறாங்க. கடுகு ஆயிலில் போட்ட உடனே எங்கே மேலே தெரிச்சிருமோன்ட்டு வேற பயமாக இருக்குது கைஸ். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆனியன் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கைஸ். அம்மா வேறு இந்த பக்கம் வராங்க, அந்த பக்கம் வராங்க, நானும் அவங்கள சமைக்க விடாமல் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். நம்மளே சமைக்க தெரியாமல் சமைச்சிட்ருக்கோம், இதில் அம்மாம்மா வேறு குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்க. அதுலேயே நம்மளுக்கு நம்ம ஏதோ தப்பாக பண்ணிகிட்ருக்கோமோன்னு பயம் வந்துடுது கைஸ். அள்ளு கழுல விடுறாங்க எங்கள் அம்மாம்மா. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சின்னு நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் அம்மாம்மா வந்து நூ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும் தம்பி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஆனியன் வதங்கிடுச்சு, டொமேட்டோவும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். சாம்பாரோட வாசனை அப்பா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். எனக்கும் அம்மாக்கும் ஒரு ரேஸ் மாதிரியே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நான் என்னோட டிஷ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பக்கம் அம்மாம்மா அவங்களோட டிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. டொமேட்டோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரை ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. பெப்பரோட வாசனை நல்லா வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் அம்மாம்மா ரெடி பண்ணி வச்ச சாம்பார் பொடியை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ஃபைனல் டச்சுக்கு யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா மெக்டானல்ட்ஸ் போகும்போதும் கிடச்ச சாஸ் இது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடியான ஸ்டஃப்பை ஒரு பவுலில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் செஞ்சதுக்கு இதாங்க கைஸ் ஃபைனல் அவுட்புட். எங்கள் அம்மாம்மா இதையாடா இவ்வளோ நேரம் வதக்கிட்டு இருந்த, அதுக்கு இவ்வளோ பெரிய பவுலாடான்னு வேற கேட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதெல்லாம் நம்மளுக்கு சகஜம் தானே. இதுவே எங்கள் அம்மாவாக இருந்ததுனால சாஃப்டாக சொன்னாங்க. இதுவே எங்கள் அம்மாவாக இருந்திருந்தாங்கன்னா டெரர் ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப்பில் இந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேறு சர்வேஷ் வேறு இன்னும் கொஞ்சம் போடுறா, இன்னும் கொஞ்சம் போடுறா வேறு கொட்ட வச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். போதும், இதுவே அதிகமாகிடுச்சு. கவரை எடுத்த இடத்துல வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கார பூந்தி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கார பூந்தியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மிக்சரே அதிகமாக போட்டுட்டோம். இப்போ கார பூந்தியும் மிக்சரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த ஸ்டஃப்பை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டி எடுத்துக்கலாம். அந்த முட்டியை நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாணலி சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கழுவி வச்ச முட்டியை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இதுதான் கரெக்டான டைம். முட்டி எடுத்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க, அவங்க வரத்துக்குள்ளே இந்த டிஷ் ஃபினிஷ் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்தாங்க, உனக்கு என்னடா கிச்சனில் வேலை அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு லைட்டாக ஜலஸாக இருக்குமோ, எங்கே அவங்களோட நம்ம நல்லா குக் பண்ணிவிடுவோன்ட்டு. சேச்சா, அப்படிலாம் இருக்காது, நான் சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். அவங்களுக்கு நான் ஏதாச்சும் சூடாக சொட்டு போனோம் இல்லை கொட்டி போனோன்ற பயம். நம்ம மேலே இருக்கிற பாசத்தினால தானே அம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஸ்குஷி மாதிரிங்க, நம்ம அமுத்தினோன்னா அந்த பெப்பர் ஆட்டோமேட்டிக்கலே கொட்டிக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பர்ஃபெக்ட்டான டைமுக்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணோம், அது பர்ஃபெக்டான டைமில் ஸ்க்ராம்பிள் பண்ணாதான் கரெக்டாக வரும். இப்போ எக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு, கடாய் சூடாக இருக்கிறதுனால நான் துணியை பிடிச்சி முட்டையை எடுத்து அந்த பவுல்லையே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்கு அந்த பவுலில் ஆட் பண்ணிட்டேன், இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இங்கே அம்மா வந்து அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம ஹாலில் போயிட்டு மீதி இருக்கிற வேலையை பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னல அந்த சில்லி சாஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அம்மம்மா கிச்சன்லேருந்து கீழே கொட்டிடாதப்பா, அம்மா இப்போ தான் ஃப்ளோரை மாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து பார்த்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மெக்டானல்ஸ்லேருந்து கிடச்ச சாஸை ஆட் பண்ணிக்கலாம். அம்மம்மாவுக்கு சாஸ் பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு வச்சுருந்த சாஸை அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அம்மாவுக்கு இன்னொரு புத்திசாலித்தனம், இப்போ அம்மா மெக்டானல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்தது இப்போ யூஸ் ஆகுது. இப்போ சில்லி சாஸும் மெக்டானல்ஸோட டொமேட்டோ சாஸையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு சர்வீஸ் டெம்ட் ஆகிட்டு டேஸ்ட் பண்ணோன்ட்டு கேட்டுட்ருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அவனுக்கு கொஞ்சமாக தந்தேன், ஏன்டா கொஞ்சமாக தர அப்புறமா தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்வீஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு தெரியாமல் நான் சர்வேஷோட ரியாக்ஷனே பார்த்துட்டுருக்கேன். பயப்பில் கொன்னாறு கழித்து தான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறான். அப்புறம் என்ன பாருங்கள், சர்வேஷ் ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருந்தது. இதுக்கு பேர் தான் என்ன வைக்கிறதுன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க.